ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காசாஸ் சேனல். ஹோப் ஆலா டூயிங் குட். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. நோம்பில் எனக்கு சரியாக வீடியோஸ் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் காஃப் அண்ட் கோல்டு வந்ததுனால சரியாக பேசவுமே முடியலை. ஸோ வாய்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு வந்து சேஞ்சாக தான் தெரியும். இன்ஷாலா இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வரும். நம்ம ஸ்ரீலங்காவில் உள்ள வீடியோஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். இன்னும் மூணு நாலு வீடியோஸுமே வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளது இருக்குது. அதேமே நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் சாட் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்து பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம இந்தியா தான் இந்த மாதிரி சாட் ஐட்டங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். பட் ஸ்ரீலங்காவில் கொழும்புலேயுமே வந்து சில சில இடத்துல வந்து இது நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே போய் பானிபூரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாட் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு இந்த குட்டி ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். நைட் வேறு மேன்ஹாட்டன் ரெஸ்டாரண்ட்டில் போய் டின்னர் இருக்குது, சாப்பிட வேண்டியது. ஸோ சிம்பிளாக ஏதாவது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்வீட் ஐட்டம்ஸுமே வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொழும்பில் வந்து ரொம்ப ஸ்மாராக தான் இருக்கும். பட் இந்த குலாப் ஜாமுன் வந்து இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பானிபூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, 70% ஓகே அப்படின்ட்டு சொல்லலாம். மற்ற இடங்களில் உள்ள பானிபூரியை கம்பேர் பண்ணும்போது இந்த கொழும்பில் இந்த சாட் அண்ட் கோ ஷாப்பில் ஓரளவுக்கு பானிபூரி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். குட்டியாக சாட் ஐட்டம் சாப்பிட்ட பிறகு நாங்கள் வந்து ஷாப்பிங்குக்கு தான் வந்திருக்கிறோம். மஞ்சரி அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இது கொழும்பில் வந்து இருக்குது. இந்த ஷாப் வந்து கிட்டத்தட்ட 5 floors இருக்கும். இதில் இல்லாத சாமானே இல்லை அப்படின்ட்டே சொல்லலாம். இது வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். இங்கே ஸ்ரீலங்காவில் பொதுவாகவே வந்து எல்லாமே அதிகமாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்தியன் மணிக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு திங்ஸுமே வாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஐட்டம்ஸ் வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது வந்து இன்னுமே வந்து டபுள் மடங்கு காஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொழும்பில் வாங்கவே மாட்டேன். அங்கே உள்ள ஐட்டம் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஏன்னா இந்தியா ஐட்டம் இந்தியாவிலே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அங்கே வாங்க மாட்டேன். நான் இப்போ வந்திருக்கிற இந்த ஷாப் நேம் வந்து மஞ்சரி. இது வந்து கொழும்பில் நுங்கேகுட அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே உள்ள திங்ஸ்டோடைய குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நல்லாவே ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். சில திங்ஸ் வந்து ரொம்பவே சீப் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கூட சில திங்ஸ் வந்து இங்கே ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ நான் கொழும்புக்கு வந்தால் எந்த இடத்துக்கு போகிறனோ இல்லையோ இந்த மஞ்சரி ஷாப்புக்கு ஒருத்தரவையாச்சும் நான் விசிட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ளோரில் கிட்ஸ் ஐட்டம் வச்சுருப்பாங்க, இன்னொரு ஃப்ளோரில் லேடிஸ் அப்புறமா வந்து ஜென்ஸ் அப்புறமா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, இன்னொரு ஃப்ளோரில் கிட்ஸ்க்கான டாய்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படியுமே வந்து இந்த மஞ்சரிக்கு வந்துட்டால் ஒரு ஹாஃப் அ டே வந்து போயிடும். இங்கே உள்ள நைட்டிஸ்மே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த நைட்டிஸ்லாம் வந்து நம்ம ஒரு காசுக்கே வந்து 300 to 350 தான் முடியும். பட் வந்து கிளாத் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும். Thank you.
ஷாப்பில் அதிகமாக வந்து வாங்குறது கிட்ஸ் ஐட்டம் தான். கிட்ஸ் வியர் வந்து ரொம்பவே நல்லா டிசைன் டிசைனாக குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்லை, நல்லாவே ரொம்பவே அழகாக வச்சுருப்பாங்க. நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டங்களும் வச்சுருப்பாங்க, டெக்ரேஷன் திங்ஸும் வச்சுருப்பாங்க. பட் வந்து இதெல்லாம் வாங்க ஆசையாக இருந்தாலும் எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் வந்து நான் அதிகமாக வாங்க மாட்டேன். இது போக நார்மலான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்னால் இது வந்து நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நான் வந்து வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த டைம் வந்து ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கிறதுக்குன்னே வந்து தான் இதை வந்து ஷூட் பண்ணினேன். நெக்ஸ்ட் டைம் திருப்பி வந்து தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணினேன். ஸோ இந்த டைம் வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, உங்களுக்கு வீடியோவில் காட்டன் அப்படிங்கிறதுக்காக ஷூட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அர்ஜெண்ட்டான ஒன்று ரெண்டு திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நைட் வந்து டின்னருக்கு வேறு போக வேண்டியது இருந்ததுனால நேரத்தோடு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. நைட் டின்னருக்கு மேன்ஹட்டன் அப்படிங்கிற சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்துருக்கிறோம். இங்கே வந்து சீ ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய நம்ம சேனலில் மேன்ஹட்டனை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சீ ஃபுட் பிடிக்காதவங்க கூட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சீ ஃபுட் சாப்பிடுவீங்க. அது சீ ஃபுட் அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ஐட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், எந்த ஃபிஷ்ஷோடைய எந்த ஒரு அந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ரெஸ்டாரண்ட்லாம் எப்போவுமே வந்து மஷாலா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்போவுமே கேதராக தான் ஒன்றா தான் போவோம். ஸோ இந்த டேபிளை வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பேர் உட்கார்றதுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணாமல் இடம் இருக்காது, எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வரக்குள்ளேயும் வந்து கிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்குமே வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, டைம் போனதே அவங்களுக்கும் தெரியலை. ஓரளவுக்கு ஃபுட்ஸுமே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம வந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம டம்பா அப்படிங்கிற சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி போயிருந்தோம். அங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஷீட் தான் விரிச்சிருந்தாங்க. அதே போலேயே தான் இங்கேயுமே வந்து சாப்பிட்றது வந்து பிளேட்லாம் கிடையாது, ஷீட் தான் வந்து விரிச்சிருப்பாங்க. ஸோ பட் இதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷை பற்றி உள்ள நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்மளுக்கு எழுதியிருப்பாங்க, அதை நம்ம வாசிக்கிட்டே சாப்பிடலாம். சீ ஃபுட் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பேப்பரில் வந்து நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபுட் வரக்குள்ளேயும் நமக்கு போர் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதில் எழுதியிருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது,
டோன்ட் ஈட் பிஃபோர் யுவர் கேமரா டஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு, இதில் வந்து நாங்கள் பிளெயின் ரைஸ் அப்புறமா வந்து பாயில்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லியிருந்தோம், அதோட ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஃபிஷ் கறி இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும், புளிச்சிக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பேக்டு ஃபிஷ். இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் ஆஃப் மேன்ஹாட்டன் அப்படின்றே சொல்லலாம். உண்மையிலேயே இதுவுமே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய அதிகமாக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து நிறையவே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கிட்ஸ் வந்து மறுபடியுமே வந்து பிளே ஏரியாவில் போய் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து மறுபடியும் அவங்கள கொஞ்சம் நேரம் விளாட வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.